శ్రీమాకరణాచార్య కవిత కిగకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివి అస్మిన్ గురు పరంపరాయే నమః. போன அதிகாரத்துல எந்த பிரம்ம வித்யா இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் உபாசகனுடைய ரூபம் எப்படிப்பட்டது, எப்படி உபாசிக்கணும் அப்படின்றத கேட்டு பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அபரத பாபத்வாதிகளை கொண்டே உபாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியாச்சுங்க. அது மாதிரி இப்ப அதுக்கு மேல ஒரு காரணம் வருது, உத்தியத வித்தியை பத்தி. உத்தியத வித்தியை பத்தி இந்த பாதத்துல நிறைய வருது. உத்தியத வித்தியை பத்தி சார் என்னது திருப்பி திருப்பி பண்றேன்னு நினைக்க வேண்டாம், ஒவ்வொன்றுமே ஒரு காரணம். முதல்ல இந்த பாதத்திலேயே மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் இரண்டாவது அதிகரணம் அன்னிதாஸ் பாரிகரணம், அங்க உத்தியத வித்தியை சாந்தோக்கியோபனத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு, பிரகதாரண்ய உபனத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு உபனத்திலையும் படிக்கப்பட்ட பிரம்ம வித்யை ஒரே வித்யா அல்லது வேறு வேறு வித்யைகளா அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிட்டு ஒரே வித்யதான் அது அப்படின்னு ஒரு பட்சம், சித்தாந்தமோ வேற வேற வேயம், அதுக்கு வேதக தர்மங்கள் எல்லாம் சொல்லி வேற வேற வித்தியை வித்யா பேதம் தான். அதனால விகல்பம் பண்ணிக்கலாம், உண உபசம்ஹாரம் பண்ணிக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த மூணாவது அத்தியாயத்தை ரெண்டாவது அதிகரணம் மூணாம் பாகத்தை ரெண்டாவது அதிகரணம் அதை சொல்லிட்டேன். அதன் பிறகு தன்யத்தாரணானி மகாதத்ருஷ்டே புதஜப்பதிகந்தம் பதம் அப்படிங்கிற அதிகரணத்துல அந்த அதாவது பதினேழாவது அதிகரணம் அதுல வந்து உத்கீத வித்தியை இருக்கே அந்த உத்கீத வித்தியன்றது கிரத்வங்கமா, அதாவது கிரத்வர்த்தமா புருஷார்த்தமா, அதாவது நியமேன கிரதுவுக்கு அங்கமாவே இருக்குமா யாகத்துக்கு, அல்லது நமக்கு வேணும்னு காமிய கர்மா மாதிரி நமக்கு பலம் வேணும்னாக்க பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம், அப்படி புருஷார்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்டு அங்க அதுக்கு பதில் சொன்ன, இது கிரத்வர்த்தம்னு இது புருஷார்த்தமே, அதனால புருஷார்த்தமா போயிட்டதுனால அதுக்கு தனி பலன் உண்டு, தனி பலன் உண்டு. இந்த இத புத்திய நிறுத்திகளுக்கு அனுப்பிச்சாக்க அவனுக்கு கர்மாவுக்கு தடைகள் வராது, வீரியோத்தரம் பலமா இருக்கும், அதனால பலன் என்ன கிடைக்கும் அது தனி பலன். அதனால இது கிரத்வர்த்தம் இல்லை புருஷார்த்தமே அப்படின்ட்டு சொல்ல முடிச்சா. இது இதே விஷயத்தை இன்னும் விசதமாக இந்த பாதத்துல கடைசி அதிகரணத்துல யதாசிரிய பாவாதிகரணம் அந்த அதிகரணத்துல இன்னும் விசதமா திருடீகரணம் பண்ண போற, அது நாலாவது விஷயம். மூணாவது விஷயத்தை இப்ப பார்க்க போறோம், அங்காபத்தாதிகரணம் பேர். அதாவது என்ன அர்த்தம், இங்க பொதுவா உத்தியத வித்தியன்னு இருக்கு, கோமிக்கியது லட்சணம் முக்கியத்தை உபாசித்தேன் பிரணவம், அந்த பிரணவத்தையே உத்தியதம் என்பதாக உத்தியதம்ன்றது விபுலம் வியாபித்து இருக்கிறது, அதுல பிரணவம்ன்றது ஒரு அவயவம் அதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கு, கோமிக்கியது லட்சணம் முக்கியதம் உபாசித்த அப்படின்னு இருக்கு. அந்த இந்த மாதிரி ஒரு பதிமூணு இடத்துல வருது, சாந்தோக்கியோபன இடத்துல முதல் பிரபாடகம் அதெல்லாம் பார்த்தாக்கா பதிமூணு இதுல வருது, கண்ணங்கள்ல பதிமூணு இடத்துல இந்த மாதிரி உத்தியத விஷயமாவே வந்திருக்கு, பண்ணணும் 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 உத்தியத உபாசனம் பண்ணணும் உபாசித்தே உபாசித்தேன்னு வந்து சப்தவிதம் உத்கீதம் உபாசித்த பஞ்சவிதம் சாமோபாசித்த அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய
உபாசனத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக பல சாகைகள்ல பல உபகத்துக்கள்ல இந்த உத்தியானது உபாசிக்கப்பட வேணும் அப்படியெல்லாம் சொல்றது. அப்படி சொல்றதுனால இவைகள்லாம் வேற வேறையா அல்லது ஒரே மாதிரி இருக்கா? வேற வேறையா ஒரே மாதிரி இருக்கா? அதாவது என்ன எல்லாம் ஒன்னும் ஒரே வித்தியா ஒரே மாதிரியாகவே இருக்குதா இல்ல வேற வேறையா இருக்குதா? ஒரே இதுவா அல்லது வேற வேற மாதிரி இருக்குதா? என்ன அவருக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்றார். அந்த காரணங்கள் எல்லாம் வச்சுட்டு இங்க சந்தேகம் வந்துடுது. அதாவது பல வித்தியைகள் பல உபரிடத்துக்கள் அவரை ஒரே சாகியிலேயே பல இடத்துல இருக்கு. அதனால எந்த சாகையில முக்கியத்த சம்பந்தம் இருக்குதோ அங்கதான் உத்தியோகத்தை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றியா? அல்லது எங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரே விதமாக எல்லாம் ஒரே இதுதான் அது அப்படி சொல்றியா? என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கொஞ்சம் உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நாம எல்லாரும் இருக்கோம், நாம என்ன பண்றோம்? சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்றதுன்றது அது எஜுஷாக்கையோ அல்லது கிருஷ்ண எஜுரோ எதிர்வேதமோ சுக்ல எதிர்வேதமோ சாமவேதமோ ரிக்வேதமோ சாமவேதத்திலேயே மூணு சாகைகள் ஆயிரம் சாகை இப்ப மூணு இருக்கு. இந்த மாதிரி சாகைகள்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் சந்தியாவந்தனம் வேற வேறையா அல்லது ஒரே மாதிரியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சந்தியாவதனம் எல்லாருக்கும் ஒன்னா இல்லையா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். சுரபேதம் ஆக்கணும். சுரபேதம் உண்டு. நான் சுரம் என்னுடைய எஜுர்வேத சுரம் வேற, சுக்ல எஜுர்வேத சுரம் வேற, ரிக்வேதம் வேற, சாமவேதம் வேற, அது இருக்கலாம். ஆனால் சந்தியாவந்தனம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும். சந்தியாவதனம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே? அது சித்தாந்தம். பூர்ணபக்ஷமோ அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வேற உனக்கு வேற அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா சாகா பேதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாகை இருக்கு. அதனால அவாவா சாகைய வச்சுட்டு பாருங்க, ஒவ்வொருத்தர் சாகைய வச்சுட்டு பார்க்கச்ச ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி தான் இருக்கும், வேற வேறையா தான் இருக்காது. அதனால உத்தியத உபாதனங்கள் பல இடத்துல பலவிதமாக படிக்கப்பட்டிருக்கலாம். அவைகள் ஒரே மாதிரி ஒரே வித்தியதானா அல்லது ஒவ்வொரு சாகிக்கும் பின்னம் பின்னமா இருக்கா, மாறி மாறி இருக்கா அப்படின்னு சந்தேகம் வருது. வேற வேறையா அல்லது ஒரே மாதிரியா? அதுக்கு பூர்வபக்ஷி வேற வேறத்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாகா பேதம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சாகா பேதம் இருக்கிறதுனால வேற வேறையாத்தான் இப்ப பண்ணணும். ஒன்னாவே பண்ணக்கூடாது. அவளுக்கு சுரபேதம் இருக்கு, அது மாதிரி சூத்திர பேதம் இருக்கு, என்ன இருக்கு. அதனால இந்த உத்தியத வித்தியானது எத்தனை இடத்துல படித்தாலும் சரி, எந்த இடத்துல படிச்சிருக்கோ அங்க ஒண்டிதான் உபாசனம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு பொறுப்பற்ற சொல்றான். எந்த இடத்துல என்னக்கா எது பக்கத்துல, எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். ஆனா சித்தாந்தம் அதை அங்கீகரிக்கல. ஏன் அப்படின்னாக்க சதசாகா பிரத்திய நியாயமும் அதிமாசில உண்டு. பாஷகாரர் எடுக்கிற சதசாகா பிரத்திய நியாயம்
நிறைய சாகையில படிக்கப்பட்டிருக்கு, நிறைய சாகையில படிக்கப்பட்டிருந்தாலும் சதசாகா பிரத்யம் எல்லா சாகையிலும் படிக்கப்பட்டது ஒண்ணுதான். தனித்தனியா பார்க்கக்கூடாது, எல்லா சாகையிலும் ஒரே மாதிரிதான் படிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா யார் அக்னிஹோத்திரம் பண்ணா என்ன, எல்லாரும் ஒரே மாதிரிதான் பண்ணணும். சூத்திரம் வேற இருக்கலாம், சூத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூத்திரம். ஆபசம்ப சூத்திரம், சாமவேதிகள்னா ராஷாயண சூத்திரம், அமானே சுக்லயஜுர்வேதிகள்னா இது காத்தியாயன சூத்திரம், இப்படி சூத்திர பேதம் இருக்கும். சூத்திர பேதம் இருக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்கலாம். உடம்பு பத்துன்னு போத்துக்கிறான், உடம்பு போத்துன்னு பத்துக்கிறான், எது தப்பு? ரெண்டும் ஒன்று தானே, போத்தனை பொருத்தனா என்ன பொருத்தனை பொருத்தனா என்ன. அந்த மாதிரி எல்லா சாக்கையிலையும் அக்னிஹோத்திரம் ஜோதியும் படிக்கப்பட்டிருக்கும். அந்த சாக்கையில் படிக்கப்பட்ட அக்னிஹோத்திரம் ஹோமம் வேறு, இந்த சாக்கையில் படிக்கப்பட்ட அக்னிஹோத்திரம் ஹோமம் வேறு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாமே ஒரே அக்னிஹோத்திரம் தான். இதுதான் சர்வசாகா பிரத்யே நியாயம். இந்த சர்வசாகா பிரத்யே நியாயத்தை கொண்டுதான் இங்கே இது பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும். அது கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணும். அதனால சர்வசாகா பிரத்யே நியாயம் இதுக்கு பேரு. அத மாதிரிதான் உத்தியதிருத்தியன்றது. இன்னொரு விஷயம், உத்தியதிருத்தியன்றது அங்கம். அங்கம் எங்க வேணாலும் படிக்கப்படலாம், அங்கம் எங்க வேணாலும் படிக்கப்படலாம். ஆனால் அந்த அங்கத்துக்கு இது இருக்கு பாருங்க, அங்கத்துக்கு பிரதான் அங்கி, அது ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகமானது நல்லபடியா முடியணும், அதுக்கு முக்கிய திருத்தியா பண்றேன்றான். அப்ப என்ன அர்த்தம், எத்தனை வித்தியா இருந்தா என்ன சுவாரஸ்யம், அங்கம் ஒண்ணுதான். உத்தியதிருத்தியன்றது அங்கி ஒண்ணுதான், அந்த அங்கிக்கு இந்த உத்தியதிருத்திகள் படிக்கப்படும். அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாமே, உபாசிக்கலாமே. அதனால இந்த அங்கிங்கிறது ஒண்ணுதான், அங்கங்கள் பல. அந்த அங்கங்கள் பல அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து அங்கமாக இருக்கு. அதனால உத்தியதிருத்தின்றது பல சாகைகள்ல பல இடங்கள்ல படிக்கப்பட்டிருக்கலாம், அவைகள் அத்தனையும் ஒரே ஒரே யாகத்துக்கு அங்கங்களா இருக்கிறதுனால இது வந்து ஒண்ணுதான், தனித்தனி இல்லை, யார் வேணாலும் அனுஷ்டிக்கலாம். அந்த சாகையில் இருக்கிறவன் அந்த சாகையில் இருக்கக்கூடிய உத்தியதிருத்தியை தான் அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எல்லா சாகிக்கும் அது உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், அது எப்படி? சாதாரணமா லோகத்துல சாமான்யமா ஒரு விஷயம் இருக்கு, யாகம் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், யாகம் பண்ணுன்னு சொன்னான். உடனே எந்த யாகம் அப்படின்னு கேள்வி வரும், அப்ப சொல்லணும், ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு, பௌண்டரீக யாகம் பண்ணு, தர்கபூர்ண மாதம் யாகம் பண்ணு. இப்ப விசேஷம் சொல்லணுமா வேண்டாமா? விசேஷம் சொல்லணும் வேண்டியோ? எட்டு பிள்ளை இருந்தாக்கா, என் பிள்ளை சொன்னான்னு, என் பிள்ளைன்னு சாமான்யம், எந்த பிள்ளைன்னு கேள்வி வருமே. அப்போ ரெண்டாவது புள்ளியோ மூணாவது புள்ளியோ முதல் புள்ளியோ அஞ்சாவது புள்ளியோ சொல்லுவோம், சாமான்யம் விசேஷத்தை தான் அபேட்சிக்கும். சாமான்யமானது விசேஷத்தை அபேட்சித்து அது பூர்த்தி ஆகும். அது மாதிரி வித்தியதிருத்தியன்றது பல இடங்கள்ல சொல்லப்படலாம், பல இடங்கள்ல வித்தியதிருத்தியம் சொல்லப்படலாம். ஆனால் எந்த வித்தியதிருத்தியை
அப்படின்னு கேள்வி வருவேன். எந்த உத்தியும் கேள்வி வரும். அதனால அப்ப இந்த சாகியால் படிக்கப்பட்டது, அந்த சாகியால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம். அப்போ எந்த சாகியில எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ அது கொண்டுதானே பண்ணணும். அதனால எல்லாம் பண்ண ஒரே மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. இது விசித்திரமா இருக்கு நீ சொல்றது. அதனால சாமான்யம் விசேஷத்தை அபேட்சிக்கும். விசேஷத்தை அபேட்சித்ததுனாக்க அதுக்கே ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி இங்க உத்தியதத்தியம் அப்படித்தானே வரணும். நாலு மாதத்துல சுவாமி சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னா போதும், ஐயாவாச சுவாமி தான் சாய்க்கிறார். ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த பரியந்தம் சுவாமி சாய்க்கிறாருன்னு மதுராந்தன் சுவாமி சாய்க்கிறார். ஏன்னா மதுராந்தன் எழுந்தார், மதுராந்தன் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுந்தார். அதனால கடைசி பரியந்தம் காவேரியில தீர்த்தம் அவங்க 25 வருஷத்துக்கு ஆனந்தமா இருந்தார். அப்ப சொல்லச்ச ஸ்ரீரங்கத்தில் மதுராந்தன் சுவாமி சுவாமி தான், மதுராந்தன் சுவாமி தான். அந்த மாதிரி பிரசித்தம் வந்தது. காரணம் அங்கிருந்த ஒரு சுவாமி தான், பல சுவாமிகள் இருந்தாக்க எந்த சுவாமின்னு கேட்கணும். ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கோம், பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கோம். அந்த பிரக்கிரியை நாம் தான் சொல்லணும் அப்படின்னுட்டு இங்க சாமானியம் விசேஷத்தை ஒரு சுவாமி. அதனாலதான் ஐயாவகத்து சுவாமின்ட்டு நம்ம சுவாமிக்கு திருநாமம். ஆனால் நாவல்பாகம் சுவாமிக்கு பெரிய சுவாமி பெரிய சுவாமிங்குவா. நாவல்பாகம் சுவாமி அப்படின்னா பெரிய சுவாமி. ஐயாவகத்து சுவாமி ஐயாவா சுவாமின்னு சொல்லுவார் அவர் நம்ம சுவாமிக்கு. ஏன்னா அவர் பிராச்சாரியர், இவர் சுவாச்சாரியர். அதனால அந்த பேரம் வந்தது. இல்லாத போனாக்க சுவாமி சுவாமின்னாக்க ஐயாவ சுவாமி தான். அது அவன் மாதிரி இருக்கணும், ஒத்தரே இருக்கணும். அதே பலவிதமான உத்திய திருப்திகள் இருக்கச்ச சாமான்யமா உத்திய திருப்தி என்ன, எந்த வித்தியை அப்படின்னு கேள்வி வருமே. அதுக்கு பதில் சொல்லணுமே. அதுக்கு எதை பதில் சொல்லணும் அப்படின்னு கேள்வி வச்ச இதுதான் சேஷம் அப்படின்னு சொல்லணுமே. சூர்பக்ஷம் ஆட்சேபித்தான். அதற்கு சமாதானம் சொல்ற, நீ சொல்றது வாஸ்தவம், பல உத்திய திருத்திகள் இருக்குது அப்படின்னு. ஆனா பாரு இங்க எங்கேயாவது இந்த சாக உத்திய திருத்தியை அந்த சாக உத்திய திருத்தியா இருக்குதா அப்படி எதுவும் இல்லையே. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுன்ற சுவாமி. யாகம் பண்ணணும், தர்சபூர்ண மாசம் இஷ்டு, அதுல ஆக்னேய யாகம் பண்ணணும். அதை பண்ணச்ச அதுக்கு எது திரவியம், அபிஷது புரோடாசம். அந்த புரோடாசம் எதுலேருந்து வரும், அரிசியிலேருந்து வரும். அரிசி எதுலேருந்து வரும், நெல்லுலேருந்து வரும். அதனால வாக்கியம் என்ன ஒன்று எடுத்தோம், விரைகி பிரியதேத்தி சொல்லணும். விரைகி பிரியதேத்த எந்த சாகையாக இருந்தாலும் சரி, விரைகி பிரியதேத்த நெல்களை நெல்களை கொண்டு நெல்கள் விரைகி நெல் அத்தை கொண்டு யாகம் பண்ணு, விரைகி பெரிய யாகம் பாவையே அப்படின்னு சொல்லிடுச்சு. விரைகி பிரதேசன்னு சொன்னாக்கா எந்த விரைகின்னு கேள்வி வரும். ஆத்துலயும் விரைகி இருக்கு, கடையிலையும் இருக்கு, இன்னொரு ஆத்துல இருக்கு. எந்த விரைகின்னு வந்தாக்கா அதுக்கு சேர்ந்து சொல்லுவானா, விரைகி அவ்வளவுதான். நாம் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த விரைகி வச்சு பண்ணணும், நெல்ல கொண்டு யாகத்தை பண்ணு. இப்ப அதுக்கு விசேஷம் சாமானியம் என்னது பார்ப்பேன் அது சொல்ல முடியாது. விசேஷம் சாமான்யம் அங்க இல்லையே. அதுக்கு நீ என்ன பேர் சொல்லுவ, விரைகி பிரஜேதன்றதுக்கு. அதனால விரைகி பிரஜேதன் சொன்னாக்கா சாதாரணமா விரைகி நெல் அப்படிதான் அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இங்கேயும் முக்கியத உபாசியத்தை முக்கியத உபாசியத்தோ பல இடத்துல பலவாறாக படிக்கப்பட்டது. அதில் எல்லாம் ஒரே வித்தி தான், எல்லா அங்கங்கள் தான். அந்தந்த சாகியை பண்ணி தான் போனாலும் அவசியம் இல்லை, எல்லாமே தண்ணி தான் ஆகணும். இதில் இதில் வந்து விரிகி இல்லையே, விரிகி விரிகி எப்படியோ அப்படிதான் இங்கே இருக்கு.
அதனால விசாமான்யம் விசேஷம் வைக்க வேண்டாம். எல்லாம் ஒரே மாதிரிதான், அதனால இந்த இதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம பதில் சொல்றோம். அவன் பேர்ல அவன் பூர்வபக்ஷி இன்னொன்று கேட்கிறான், இல்ல பசுநாய தேத்த அக்னி ரோமியம் பசு ஆடதேத்த பசியாகங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு, பசியாகங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அந்த பசியாகங்கள்ல பசுவை கொண்டு யாகம் பண்ணும், பசுன்னு இருக்கும் ஆடுன்னு வந்து நம்ம சொல்றமே மாடுன்னு சொல்லணும் இல்லையோ, அந்த மாடு இங்க பசு சத்தத்துக்கு அர்த்தம் இல்லை, ஆடுன்னா இங்க சத்தத்துக்கு அர்த்தம். பசு நாய பசுவை கொண்டு யாகம் சரி அப்படின்னா அந்த பசுனாக்க ஆடு அப்படின்னு சொல்லிட்ட. சரி ஆடுன்னு சொன்னாக்கா பூர்மானம் ஒரு ஆடா ரெண்டு ஆடா, நம்ம வெள்ளாடையும் பார்க்கிறோம், செம்மறி ஆடையும் பார்க்கிறோம், கருப்பாறுகள் ஆடையும் பார்க்கிறோம், எத்தனையோ ஆடு இருக்கே. நேற்றுலாம் பாடம் சொல்லுங்க சார், பசுனா என்னென்ன சொல்றது அதுல பசுனா அப்படின்னு ஒரு படம், அதுல பார்க்கிறோம் திருத்தியாக பக்தி மூணாவது வேற்றுமை, அதுல கரணத்துவம் சொல்லப்படுறது. அதாவது கரணம் என்ன காஷ்டி பக்தி அப்படின்னா விறகெல்லாம் கொண்டு உபகரணம்னு அர்த்தம். அதை மாதிரி இங்க பசுனா பசுவை கொண்டு யாகம், அது மாதிரி பசுனா அங்க ஏகவச்சனம் இருக்கு, ஏகவச்சனம்னால ஒருமை, ஒரே ஒரு பசு தான், ஒரு ஆட்டை கொண்டு தான் பண்ணணும். அப்புறம் வேற என்ன இருக்கு பசுனா அது புள்ளிங்கம், புருஷ பசு தான், ஸ்ரீ பசுவை பண்ணக்கூடாது. அதாவது பெண் ஆடை கொண்டு வந்து பண்ணக்கூடாது, புருஷ ஆடை கொண்டு வந்து தான் பண்ணணும், புருஷ ஆட்டை கொண்டு தான் பண்ணணும், பெண் ஆட்டை கொண்டு பண்ணக்கூடாது. எவ்வளவு சேஷம் பாருங்க ஒரு பதம் பசுனா அந்த உபகரணம் பசுவா இருக்கு, ஒண்ணு என்னது பசுவா இருக்கு, அது ஆம்பளையா இருக்கிறது பசுவா இருக்கு, ஆம்பளாடு ஒரு ஆடு உபகரணமா இருக்கிற ஆடு கிட்ட கொண்டு பண்ணணும். அதுலயும் ஒரு விசேஷம் ஆகுது, எத்தனையோ பசுக்கள் இருக்கு, கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, வெள்ளாடு இருக்கு, செம்மதி ஆடு இருக்கு, எத்தனையோ இருக்கு. அப்படின்னாக்கா பசுநாயகத்துல எந்த பசு எந்த ஆடு அப்படின்னாக்கா வெள்ளாடு, அதை கொண்டு பண்ணு அப்படின்னு சொல்றா. அந்த வெள்ளாடு கொண்டு வரணும், அதை வெட்டணும், சில பேர் செம்மதி ஆடுன்னு சொல்லுவார், அதை கொண்டு வந்து அதை வெட்டி அவருடைய நாக்கு எடுக்கணும். அதை சொன்னா உங்களுக்கு அருவறுப்பு கூட வரலாம். ஆனால் வேதம் சொல்றது இது சுவாரஸ்யம்தான் இருக்கும், எத்தனையோ பேர் பசு இந்த ஆட்டை வளர்க்கிறார், நாம எதுக்கு வளர்க்கணும், நமக்கு சாப்பிட மாட்டோம், நீங்க எல்லாரும் சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கோசம்தான், ஆட்டை சாப்பிடுறதுக்கு தான் வண்ணம் வளர்க்கிறார். ஆனால் பிராமணன் ஆட்டை வாங்கினாங்கன்னா ரெண்டு பேரும் கொள்றோம், ரெண்டு பேருமே கொள்றோம், அந்த ஆட்டை ஒண்ணுதான் நாம பண்றோம். ஆனால் நாம அவா பண்றதெல்லாம் அவன் சாப்பிடறது. அப்போ நகிர்ச்சியா சர்வா பூதானின்றதுனால அது தோஷம் போயிடும். ஆனால் பிராமண சத்திரிய வைத்தா யாகம் பண்றார், அவா என்ன பண்றாங்கனாக்க யாகம் பண்றதுக்கோதரம்தான் இந்த ஆட்டை வளர்க்கிறார், அல்லது அதுக்குதான் விலைக்கு விட்டு வாங்குறாவா, அந்த மாதிரி பண்றாங்க. ஆட்டை கொடுத்துதான் வாங்குறோம், பணத்தை கொடுத்து வாங்குறோம், அந்த ஆடு எதுக்கு, அந்த ஆட்டை எதுக்கு வாங்குறோம்னாக்க யாகம் பண்றதுக்கோசரம், அதுவும் வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் அது, வேதத்துல சொல்லப்பட்ட யாகம் அது. அதனால அந்த யாகத்துக்கோசரம் தான் பண்றோம், வேதம் சொல்றதை வச்சு நம்ம பண்றோம். அவன் கேட்கிறான் சாதுவாக்க ஒரு ஆட்டை வெட்டி யாகம் பண்ணினோம்னாக்கா அந்த ஆடு சொர்க்கத்துக்கு போறதுன்னு இருக்கோ, உங்க அப்பாவை வெட்டி யாகம் பண்ணு
அப்போ ஒப்பனும் சொர்க்கம் போட்டுமே அப்படின்னு சார்வாக்கு நம்மளை பார்த்து கேட்கறான். அதுக்கு சமாதானம் சொல்றோம், வாஸ்தவம் தான் நீ சொல்றது. அப்பா வெட்டி பண்ணே பண்ணினா நீ கேட்கற சொர்க்கம் போட்டுமே, வேணும் அப்படி சொல்லுங்க, வேணும் சொல்லிட்டேன்னாக்கா அந்த மாதிரி வச்சு போடலாம். பிரசாரம் ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துல தன்னையே அழிச்சுக்கூடாது, அப்படியே சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமத்துல இறங்கி தன்னைத்தானே ஹோமத்துல ஆகுதி கொண்டு அது பண்றதா இருக்கா? குமாரில் பற்றி பண்ணதாக சரித்திரம் சொல்றது சரியா சொன்ன, அதனால அதுவும் இருக்கு. ஆனால் புருஷனை அப்பாவை வெட்டி யாகம் பண்ணுன்னு எங்கேயும் சொல்லல, வேதம் சொல்லி தின அதையும் பண்ணுன்னு சொல்லுவா. அதனால வேதம் வந்து அது மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்காதனால நாம பண்ண மாட்டோம். ஆனால் ஆறு விஷயமா அது சொல்றது, ஆறு விஷயமா அது சொல்றது. போன வாரம் இந்த பக்ரீத் தின்னுட்டவெல்லாம் பண்ணினான், இத்தனை மதஸ்தார் அதை பண்ணச்ச எவ்வளோ ஆடு விட போச்சான், அதை கேட்கிறாளோ அதை வெட்டி அதனுடைய இதை வச்சு சாப்பிட்றா. அதான் நாம சாப்பிட்றது இல்லை, ஒன்று சாப்பிட்றது உண்டு, அது மாம்சபக்ஷணம் வேண்டது, யாக சிஷ்டம், அபிஷனுடைய சேஷம் அது. வேதம் சொன்னதே அவாளுக்கு அவா வேதம், நமக்கு நம்ம வேதம், இது யாகம் சொல்லப்படுறது. எது அவாட தோடன் சொல்ல மாட்டேன்றா, நம்மள தோடன் சொல்றா, எவ்வளவு தவறது. அதனால இந்த மாதிரி அங்க வெள்ளாடு அப்படின்னு சொல்லிருக்காளு. இவ சாதாரணமாக பசுனா எது இருக்க அத சாகசியோபாய அப்படின்னுட்டாங்க வாக்கியம், அது விசேஷத்துல முடிக்கிறது. அந்த மாதிரி இங்க உத்தீதத்துல ஆரம்பிச்சுட்டு எந்த உத்தீதம் அப்படின்னு கேள்வி வரவே அப்படின்னு, அதுவும் தவறு தான், நீ சொல்றது தப்பு தான். ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, சாகசிய அபாயாக அப்படின்னு ஒரு மந்திர வர்ணத்துல இருக்காது. இங்க அந்த மாதிரி சப்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னு நாம கூட வச்சுப்போம், அந்த மாதிரி இல்லை. உபாசி இல்ல அதுதான் இருக்கு, உத்தியோக உபாதின்னு சொன்னாக்கா அது எந்த பக்கத்துல இருக்க எந்த சாகையில எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ உத்தீதம் அத்தைதான் பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது ஒருத்தர் சொல்லு. அது மாதிரி இல்லையே, விசேஷமே இல்லை, விசேஷமே கிடையாது, எல்லாமே எல்லாமே ஒண்ணுதான், விசேஷம் இல்லை. விசேஷமா இங்கேயும் சொல்லப்படல, சொல்லப்படாததுனால எல்லா வித்தியும் முக்கிய வித்தியும் பிரதானமான கிரதுவுக்கு அங்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் சாமான்யமா விசேஷம் வந்து கிடையவே கிடையாது, விசேஷம் வந்து கிடையவே கிடையாது. அதனால பக்கத்துல படிச்சது இந்த இதுவும் பக்கத்துல படிச்சாக்கா அதுக்கு அங்கம், அதுவும் பக்கத்துல படிச்சாக்கா அதுக்கு அங்கம் அப்படின்னு நியமம் பண்ண முடியாது, அப்படின்னு நியமம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அப்படிங்கிறத இந்த அதிகனுடைய சாரம் அது. இத சுவாமி இங்க பாய்க்கிறார். இது ஒரு ஸ்லோகம் பாருங்க, உத்கீதாவேர்விசேஷேஜனவிதிரசோர்யாச்சசான்நித்யகீதேமைவம்சர்வாங்கிபூதக்ரதுக்ரதஃ இஹ அசேஷ சாம்நித்யசித்தே சாமான்யம் யக்யபேக்ஷக்ரியமபி நியமாதர்ஷனே கிரஹீதாவத் அப்படின்னு படிக்கிறார்.
என்ன அர்த்தம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. புத்தியதத்தை உபாசிக்கோ அப்படின்னு சொல்றது. அதுல இத்தியாதி ரூபகா அப அசௌ இந்த இந்த மாதிரி நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு. உபாசன விதி அது சுசான்னித்ய கீதே எந்த இடத்துல முக்கிய நிறுத்தியானது படிக்கப்பட்டிருக்கோ அதனுடைய பக்கத்துல அதனுடைய பக்கத்துல அதனுடைய பக்கத்துல எந்த இடத்துல முக்கிய ஏதாவது எதன் பக்கத்துல முக்கிய உபாதனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஓதப்பட்டிருக்கோம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோம் உபநேடத்துல அதுக்கு அங்கதான் முக்கியதாவே பேசி அந்த முக்கியதான் விசேஷமான முக்கியத வித்தியாது அதனை ஒன்றுதான் விசேஷத்துல என்ன அர்த்தம் எந்த சாகையில எந்த சாகையில படிக்கப்பட்டிருக்கோ எந்த சாகையில படிக்கப்பட்டிருக்கோ அந்த சாகையிலேயே அது உபாசிக்கப்பட வேணும். எல்லா இடத்துலயும் இல்ல. இது அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அபிப்பிராயம். பல கண்டங்கள்ல படிக்கப்பட்ட உத்தியத வித்தியை பல கண்டங்கள்ல படிக்கப்பட்ட உத்தியத வித்தியை அவைகள் அத்தனையுமே எது எது பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கோ அதனதான் அது அந்த வித்தியை உபாசிக்கணும். விசேஷம்தான் அது சாமான்யம் என்ன அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணக்கூடாது இது தவறு. ஏன் அப்படின்னு சர்வாங்கி பூத கிரது முகதா இந்த உத்தியதர்கள எந்த உத்தியத்தை சொல்றமோ அது எல்லா சாகையிலையும் விதிக்கப்பட்டதான் இருக்கு. அந்த எல்லா சாகையிலையும் விதிக்கப்பட்ட உத்தியதத்தை அங்கமாக உடையது அங்கமாக உடையது அதுதான் சர்வாங்கி பூதம் அனைத்துக்கும் அங்கியாக இருப்பது. அந்த கிரது ஒண்ணுதான் யாகமோ எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். நிறைய வித்தியைகள் இருக்கலாம் உத்திய வித்தியைகள் ஆனால் அவைகள் அனைத்துக்கும் அவைகள் அனைத்துக்கும் எது சேஷி எது அங்கி அப்படின்னாக்க ஒண்ணுதான் அனைத்தையும் அங்கமாக உடைய சேஷி அங்கி கருது யோகம் அது ஒண்ணுதான். அதனால அந்த கிரதுவனுடைய உபஸ்தி தான் முக்கியம். கிரதுவனுடைய உபஸ்தி தான் முக்கியம். உதாரணம் சொன்னா பார்த்தியும் ஜோதிஷ்டம யாகம் பண்றார் ஜோதிஷ்டம யாகம் பண்றார் அந்த யாகத்துல சாமகானத்துல சில அங்கங்க யாகம் பண்ணும் அது சாமகானம் பண்ணணும் அதையும் பண்றார். ரிக்வேதிகள் உருவா தேவதா பிரகாசிங்க மந்திரம் இருக்கும் அந்த ரிக்கு அதை வந்து அவ பாராயணம் பண்ணுவா. எதிர்வேதம் அங்க இருக்கிற மந்திரங்களை அவ பாராயணம் பண்ணுவா. எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நடக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நடக்கும். நீ எதிர்வேதி நீ பண்ற யாகத்துல நான் சமகாரம் பண்ண மாட்டேன் சமவேதம் பண்ண இடத்துல எதிர்வேதம் பண்ண மாட்டேன் இப்படிலாம் வருமண்ணா அது கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரே இதுதான் ரிக்வேதமோ எதிர்வேதமோ சாமவேதமோ எல்லாமே ஒரு யாகத்துக்கு எது எது அங்கமோ அதை வச்சுதான் சொல்லணும். அதற்கே எல்லாரும் ஒத்துருக்குமே அனைத்து நியமத்துகளும் அதை ஒத்துருக்கா அந்த மாதிரிதான் இங்கேயும் அனைத்து எதிர்த்தேக்கும் ஒரே அங்க அங்கி அது ஒரு யாகம் அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்குதான் இது வந்து அங்கமார்த்தம் உத்தியதத்தைகளும் அசேஷ சாநித்திய சித்தே அசேஷ உத்தியதத்தைகளுக்கும் சாநித்தியம் எங்க இருக்குன்னாக்கா இந்த இதுலதான் இருக்கு. மகா பெரிய கிருது இருக்கே யாகம் அதுலதான் நினைக்கிறது அது
புத்தியில விசேஷத்திய புத்தியில விசேஷத்துக்கு சந்திர விசேஷம் இல்லை. ஒரு இந்த 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 உத்தியில விசேஷம் இதுலதான் வரும், அந்த உத்தியில விசேஷம் அதுலதான் வரும் அப்படின்றது கிடையாது. எல்லா உத்தியிலுமே அதுக்கு பிரதானமான அங்கீகார யாகத்துக்கே வரும். அது இது மீமாம்சகர் உத்துண்டது அப்படின்னு சொல்லி முடிச்ச. அதன் பிறகு இவன் கேட்கிறான் திருப்பி, அது எப்படி சாமான்யம் சாமான்யமா சொல்லப்பட்டது விசேஷமான வியக்தி அபேட்சிக்க முடியும். சாதாரணமா கீதை உபாசனம் செய்திருக்கு, எந்த கீதையும் சொல்லி வருமே அப்படியே சொன்ன பாருங்க. திருப்பதி போய் முட்டை சென்று குணம் கூட்டுங்களா அப்படின்னு எவனும் கூட்டினாரு, இருக்க மாத்தான முட்டை வச்சுக்கிறான். பிள்ளைகள் புருஷர்கள் குழந்தைகள் பெரியவா எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தை உண்டுதான். குழந்தைகளுக்கும் ஒரு வாட்டி முடி இறக்குறோம், நாம எல்லா சமயத்திலும் முடி இறக்க மாட்டோம், ஒரு சமயத்துல தான் முடி இறக்கும், ஒரு சமயத்துல தான் முடி இறக்கும், எல்லா சமயத்திலும் கிடையாது. அதனால அவர் முடிய முற்றடிச்சு கூட்டுவான்னாக்க எப்படி நினைக்கும். ஆனால் விசேஷம் தானே முக்கியம் அங்க, அதனால விசேஷம் தான் சொல்லணும். புத்தியோபாதியில சாதாரணமாக சொன்னால் கூட அதுல விசேஷம் சாமான்யத்தை அபேட்சிக்கும், எல்லாத்திலையும் அப்படிதான். அதனால ஏன்னா விசிஷ்ட கிராகியானம் தான் சாத்துலோகத்துக்கு காரணமா இருக்கும். விசிஷ்ட கிராகியானம் இவ்வளோத்துல பாக்குறேன், ஏதோ ஒண்ணு வஸ்து நிக்கிறது அதுல சந்தேகம் சொல்றது, ஏதோ வஸ்து நிக்கிறது, என்ன வஸ்து அது? மாடா ஆடா அல்லது குதிரையா? எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மிருகம் இருக்கு. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எது எனக்கு தேவையோ அதுதான் தான் விசேஷம். அதனால விசேஷம் தானே முக்கியம், அதனால அதுதான் சரின்னு கேள்வி கேட்கிறார். உத்கீதம்னுட்டு சாமான்யமா உபஸ்தி இருந்தாலும் அந்த சாமான்யமானது வியக்தி விசேஷத்தை அபேட்சிக்குமே. சாமான்யம் வியக்தபேட்ச கிரியம், அதனால வியக்தபேட்சத்தை வச்சுட்டுதான் அனுஷ்டானம் பண்ண முடியும். எல்லாத்தையும் வச்சு அனுஷ்டானம் பண்ண முடியாது, எல்லாத்தையும் வச்சு அனுஷ்டானம் முடியாது. பௌத்தம் கேள்வி கேட்கிறார், நெல்லூர் கோயிலோ அதுக்கு பதில் சொல்ற நியாயசிமான், நெல்லூருக்கு நெல்லை கொண்டு அந்த உதாரணம் முதலே சொல்லணும் நான், அது வேணா இப்ப சொல்லணும்மா. நெல்லை கொண்டு ஒருத்தன் வந்து பயிரிடுறான், பயிரிடுறான், நெல்லை கொண்டு பயிரிடுறான் கிருஷி பூமியில, விவசாய பூமியில, விவசாய பூமியில நெல்லை கொண்டு பயிரிடுறான். ஆனால் அந்த நெல்லை பயிரிடுறான் ஒரு கிருஷி பூமியில முதல்ல ஜலம் நல்லா உழலாம், அதுக்கப்புறம் ஜலம் பாய்ச்சிறான், ஜலம் பாய்ச்ச உடனே அதுல விதைகளை விதைக்கலாம். விதைகள்லாம் நீங்க கிராமத்துல பாத்துறீங்களா? கிராமங்கள்ல பார்த்தா தெரியும். அவ என்ன பண்ணுவானாக்க அந்த நெல்லை ஒரு மூட்டையில போட்டு ஒரு கோடை பெய்ய போட்டு அதை கட்டி ஜலத்துல ஊற வச்சுடுவான், ஜலத்துல ஊற வச்சுடுவான். இதுக்கு பேர் வித நெல்லுன்னு பேர். இந்த வித நெல்ல என்ன பண்ணுவானாக்க அவ ஜலத்துல ஊற வைக்கிறவன் ஒரு நாள் ஊறும், அதுக்கப்புறம்தான் அதை வயல்ல போடுவான். வயல்ல போட்ட உடனே அது நெல்லுலேருந்து அங்குணம் வரும், உணவிடும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், ஒரு ஜான அளவுக்கு வளரும். அதன் பிறகு என்ன பண்ணுவா? நல்லா உழவா பிறந்தோம், அதில் நல்லா நாற்று நடுவோம், இன்னைக்கிழமை அதெல்லாம் போட்டோம். இதை என்ன சுவாரஸ்யம், தேவியன் வந்து அவருக்கு பதிலடிக்கிறார். ஹீஹின்றது நெல்லுங்கிறது எல்லாம் ஒரே நெல்லு தான், ஆனால் அந்த இதில் போடுற மூலம் விவசாய பூமியில அதுதான் முளைக்கிறது. அந்த குசுவனம் சொல்லுவா, அந்த குதிர் குதிர்னுவா, குதிர் மாதிரி வளர்ந்துருக்கான் பாரு இருக்குவா. கிராமங்கள்லாம் குதிர் இருக்கும், அதில் நெல்லை கொட்டி இருப்பா. அந்த காலத்தில் நான்லாம் எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கேன், நீங்களாம் கூட அந்த காலத்தில் பார்த்துருக்கலாம். நெல்லை வந்து குதிர் நிறைய கொட்டி இருப்பார், அது நல்லா இருக்கும். அதில்
எதுவுமே இல்லைன்னாக்கா இந்த கண்ணாமூச்சி விளையாடுவோம். அதில் உள்ள உட்காந்துன்னு நாங்கள்லாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம், குழஞ்சிடுவோம். அது இப்போ குதிரில் இருக்கிற நெல் ஒரு கோழியோ, அந்த நெல் முளைவிடுமா? அந்த நெல்லிலிருந்து பயிர் வைக்க முடியுமா? அது பயிர் வைக்க முடியாது, பயிர் வராது. அதில் இருந்தால் பயிர் முளைவிடாது. நீங்கள் கிருஷி பூமியில் வச்சாதான் அது முளைவிடும். பாருங்க, ஒரே நெல் தான், ஆனால் அந்த குதிரில் இருக்கக்கூடிய நெல், நீங்கள் அப்போ குதிருக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, வாக்கியம் அந்த மாதிரி இது. அந்த குதிர் அதுக்குள்ள இருக்கிற நெல் முளைவிடாது, ஆனால் அதுலேருந்து எடுத்துட்டு போய் ஜலத்தில் உரம் வச்சு அதன் பிறகு விவசாய பூமியில் ஜலத்தில் இருந்தால் குட்டி விழுது, அதில் போட்டோம்னாக்கா முளைவிடும். இதில் தெரியறதா இல்லையா சாமானியம் விசேஷம்? அந்த மாதிரி தானே புத்தி திருத்தியும் அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு சமாதானம். அதுக்குதான் சமாதானம், விஷ நியம அதர்சனே ரீஹிதாபத். சில இடத்துல அப்படி இருக்கலாம், சாமானியம் விசேஷம், ஆனால் இந்த இடத்துல அது மாதிரி இல்லை. என்ன ரீஹி பிரதேசன்னு சொன்னான், வேலை கொடுக்கும் நெல்லை கொண்டு யாகம் பண்ணு, அங்கே விரிகிபிகின்னு சொல்லிட்டு அது கடையில் இருக்கிறதா, புதரில் இருக்கிறதா, ஆத்திரம் மூத்தர் கட்டி வச்சிருக்கிறதா, இல்லை கிருஷி பூமியில் இருக்கிறதா, கட்டுமேட்டில் இருக்கிறதா, ஒன்றுமே சொல்லலையே. விசேஷமே இல்லை அங்கே இந்த இடத்துல. சாமானியமாக சொன்னாலும் அது அன்வீச்சுள்ளது இல்லையோ. அந்த மாதிரி தான் இங்கேயும், அந்த மாதிரி தான் எல்லா திருத்திகளும் சாமானியமாக இருந்தாலே போதும். ஏன்னா அனுஷ்டானத்தில் தான், அதனால ஒரே விரீகி அதை எடுத்துனா பண்ற அதே மாதிரி அவாவாளுடைய பிரதான யாகம், அந்த ஒரே அந்த யாகம் பிரதான யாகம், அந்த பிரதான யாகத்துக்கு அங்கமாக அந்தந்த சாகையில் படிக்கப்பட்ட உத்தி திருப்தியானது அன்வயிச்சுள்ளது. அதனால எல்லா அங்கங்கள் தான், அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் இல்லை இல்லை வசனாயுதேதன் சொன்னோம், சாகசிய உபாயா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ சாக பசு அதை வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ பசுநாயுதேதன் சொல்லிட்டு சாக பசுன்னு சொன்னா அது விசேஷம் தானே, சாமானிய விசேஷத்தை முடிகிறது அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு சமாதானம், அதற்கு சமாதானம். என்ன அப்படின்னாக்கா அந்த மாதிரி தியாக பசுன்னு சொல்ற மாதிரி இங்க விசேஷமா இல்லையே, எதுவுமே விசேஷமா இல்லை. அது சொல்ற சப்தஸ்தீர் மாத்திரம் பதத்தி நதுப்பிதான் உத்தியதத்தை உண்டிதான் சொல்றது, உத்தியதம் பாசித்தை உத்தியதம் பாசித்தை இவ்வளவுதான் வரதங்க. அதுல பேதத்தை சொல்லலையே, உத்தியத பேதத்தை எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே சொல்லல. அதனால சாகபுஷ நியாயம்ன்றது இங்க வரவே வராது, சாகபுஷ நியாயம் இங்க வராது. அதனால சாக நீதிஸ்து நாத்திர சாகனி சாகபுஷு பசுநாயத்தை சாகசிய உபாயாக சாமானியம் விசேஷம், இது ரெண்டும் இங்க வரவே வராது. வராததுனால இந்த இடத்துல எல்லா உத்தியதிகளும் ஒரு மகா கிருதவுக்கு யாகமாக அங்கமாக இருக்கும். அதனால அதை நீங்க வேதம் பற்றி சொல்ல வேண்டாம், அந்தந்த அந்தந்த சந்நிதியில படிக்கப்பட்டதுதான் இங்க அன்வைக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். அதனால ஒவ்வொரு சாக்கையிலையும் படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாமே ஒரே இதுதான் அப்படின்னு சித்தாந்தம். இந்த அதிகாரத்தை சாரத்தை ஒரே சாலத்தை முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்தை பாருங்க. அங்காபத்தாஸ்திரம் அங்காபத்தாக யாகத்துக்கு அங்கமாக சொல்லப்பட்ட உத்தியத உபாசனம் முதலவைகள் அவைகள்னா சாகாசனம், எந்தெந்த சாகைகள் சம்பந்தப்பட்டதோ அவைகள்லேயே அனுப்பிக்கப்படணும் அப்படின்னு கிடையாது, வியவஸ்தை இல்லை. ஏற்றுவாச்சு ஆகையால்
நான் சொல்றது அங்க அபத்தாஸ்து அந்தந்த சாக்கையில தான் அப்படின்னு நீ சொன்ன. ஒவ்வொரு சாக்கா சொல் அந்தந்த சாக்கையில படிக்கப்பட்டதுதான் அந்த அப்படின்றது கிடையாது. என்ன பிரதிவேதம், அந்த கதுக்கள் முக்கியத்துவம் தொடர்புடையது எல்லா சாக்கையிலையும். என்ன சுதிய சொல்லெடுப்பு, இதைய வித்தியாகிறோதி தலைய வீரியவத்தனம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லா கதவுக்கும் எந்த கதவா இருந்தாலும் சரி, அதுக்கு அங்கமா சரி. எப்படி பணம் பணம் வேணும்னு, அதாவது பிரதிபந்தகம் போகணும், தடை போகணும், அதுக்கு வேணும்னு இதை பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றக்கு. அதனால எந்த யாகத்துக்கு இது அங்கமா படிக்கப்பட்டிருக்கோ, பிரதான யாகத்துக்கு, அந்த இடத்துல எல்லா சாகையிலையும் படிக்கப்பட்டது அங்கமாக இருக்கும். நியமம் சொல்ல வேண்டாம், எல்லா சாகையிலையும் படிக்கப்பட்ட உத்திகள் உத்தியதைகள் அங்கமாக எல்லா இணைக்கப்படுகின்றன, சேரப்படுறது. அங்காபத்தாஸ்து சாக்காத்து என்ன எல்லாத்துலையும் சேர்ந்திருக்கு, ஆகவே நீ நியமம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன. இத வந்து பாருங்க, யாகம் ஒண்ணுதான் அப்பயே சொன்னோம், எல்லாருக்கும் யாகம் ஒண்ணுதான், ஹோமம் ஒண்ணுதான். சாமவேதியா இருந்தாக்க அக்னிஹோத்திர ஹோமம் அவன் பண்றான், எதிர்வாதிகளும் பண்ற. யாரு பண்ணாலும் சரி, யாரு பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய திரவியம், மந்திரம், குணம், அதுல இருக்கிற கிரமம் எல்லாம் ஒண்ணுதானே. எதிர்வேதிகளும் எதிர்வேதம் அப்படிதான், பாமவேதிதான், விஷயம் உட்கேதம் அப்படிதான் சொல்லுமாண்டா. எல்லாமே எல்லாத்துலையும் அன்வைக்கும், ஒரே யாகம் எல்லாரும் பண்றா, எல்லா சாதியில இருக்கிறவாலும் அந்த யாகத்தை அனுப்பிக்கிறார். அப்படி அனுப்பிச்சா கூட எல்லா யாகத்திலையும் எல்லா சாகிகளும் ஒரே யாகத்தை பண்றார். அக்னிஹோத்திரம், சரதபூர்ணமாக இட்டி, சோமயாகம் எல்லாம் பண்றார். அக்னிஹா கூட எல்லாத்துக்கும் எல்லா வேதத்துல படிக்கப்பட்டதும் அங்கமா இருக்கு. அப்பதான் சொன்ன மாதிரி உத்கானம் சாமகானம், சாமகானம்ன்ற எந்த வேதி எதிர்வேதி பண்ணாலும் சரி, சமவேதி பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் அன்வைக்கும். இது சதுராகாப்பு சேர்ந்த எல்லா சாத்தியும் பண்ண இருக்கக்கூடிய யாகத்துக்கு எல்லா குணங்களும், எல்லா மந்திரங்களும், எல்லா திரவியங்களும் விரகி பிரதேதன் பண்றான். அந்த விரகி தான் எல்லா யாகத்துக்குமே, எல்லாரும் பண்ற யாகத்துக்கும் அங்கம். சாகா பிரதேன ஜோதிஷோம யாகத்துல சோமனத்தை தான் வந்து திரவியம் அவிஷு சோமரசம், சாமவேதியும் கிடையாது, எதிர்வேதத்துல தான் இருக்கு, எதிர்வேதத்துக்கு தான் அது அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா வேதிகளுக்குமே சோமரசம் முக்கியம். அந்த மாதிரி இந்த இடத்துல உத்தியது வித்தியா அப்படித்தான் அப்படின்றத இந்த சூத்திரங்கள் ரெண்டு அங்காபத்த அதிகரணம், இந்த அதிகரணத்துல சாரமாக சுவாமி சாட்சி விட்டார். கல்யாக்கிருமாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.